இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதனால ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹார்ட் அட்டாக்ன்றது சாதாரணமாக அதுக்கு வர்றதுக்கு ஒரு நாலு காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து ஹார்ட்டுக்கு அதாவது இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் ஃபேட் கொழுப்பு போய் அடைச்சிடுச்சுன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக் வரும். ஒன்று அதாவது ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் உண்டு. ரெண்டாவது பிளட் கிளாட், அதாவது ரத்தம் உறைந்து போய் அது போய் ரத்த குழாயை அடைச்சிரும்போது ஒரு ஹார்ட் அட்டாக் அதுக்கு ஒரு காரணம். மூணாவது ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம். நாலாவது எடுத்தால் இந்த ரத்த குழாய்ங்க இருக்க இருக்க சின்னதாகிட்டு வரும். சில பேர் தான் ஆர்த்தோசிலராசிஸ் அப்படியே சேர்ந்த டயபிட்டிஸ் இதெல்லாம் ரொம்ப கால்பட்டு வரும்போது இந்த ரத்த குழாய்ங்க சின்னதாகிறதும் இது மாதிரி வரும்போது அப்பவும் ஹார்ட் அட்டாக் வரலாம் ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சி போகும்போது. சரி, இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ண முடியுமா, ப்ரிவெண்ட்டு இல்லை காப்பாற்ற முடியுமான்னா எஸ் இட் இஸ் பாசிபிள், 100% ப்ரிவெண்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரத்த குழாயில்னா ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை கரைக்கணும். இது வந்து அரைக்கணும் கொத்தி எடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை முறையிலேயே இந்த கொழுப்பை கரைக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது இந்த ரத்தத்தில் இருக்கிற கிளாட்ஸு போய் அடைக்குது இல்லையா, அதை வந்து கிளாட்ஸை கரைச்சி அந்த அடைப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். ஹார்ட் மசில்ஸு, அதாவது அந்த இதயத்துடைய வேலை செய்ய ஹார்ட் வந்துன்றது ஒரு பெரிய மசில் உடம்புல. ஆக்சுவலாக அந்த மசில் வந்து நிறைய வேலை செய்கிற மசில்னு பார்த்தா உடம்புலேயே அந்த ஹார்ட்டு தான். அந்த மசிலை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு சில மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை நம்ம சித்த வைத்தியம் சொல்லியிருக்கிறாங்க, ஆயுர்வேதத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கூட இது எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்ன இந்த மூணு காரியத்துக்குமே கூட யோக பயிற்சி. யோக பயிற்சின்னா அந்த முறுக்கை புளியறது தலைகீழ இப்போ அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக பிராணயாமம், மூச்சு பயிற்சி, அதாவது அதிகமான ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போய் உடம்புள்ள சேர்க்கவும் இந்த கொழுப்புகளை கரைக்கவும். இன்னொன்று எங்கள் இதில் ஆயுஷ்மானில் நாங்கள் வந்து ஒரு நியூட்ரியன் டெலிவரி மீடியம், அதாவது இந்த பழைய காலத்தில் சித்த வயதில் முப்பு நீர்னு சொல்லுவாங்க, அது கூட சில மருந்துகள் சேர்த்து கொடுக்கும்போது எஃபெக்டிவாக இந்த ஹார்ட் அட்டாக்ன்றத 24 நாள்லேருந்து 48-48 நாளுக்குள்ளே அளவிட்டு குறைத்து காட்ட முடியும், இல்லை சுத்தமாக எடுத்து காட்ட முடியும். ஏன்னா ஏன் அந்த அளவிட்டு குறைத்துன்னு சொல்கிறேன்னா, இது இட் ரிக்வயர்ஸ் 2 கை தேவை சத்தம் வர்றதுக்கு. அப்போது இந்த நம்ம சொல்கிறத செஞ்சீங்க கரெக்டாக எடுத்து அந்த மருந்தை ஃபாலோ பண்ணால் 99.9% கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வருவதை தடுத்துடலாம். இந்த ரத்த குழாய் அடைப்பை தடுத்துடலாம். எந்த விதமான விதியும் தடுத்து ஒரு நாள்பட்ட காலத்தில் இந்த இதயத்தையும் வலுப்பற செய்யலாம். அதுதான் இதோட இயற்கை முறை. நன்றி, வணக்கம்.